தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. இஸ்ரேல் போர் விரிவடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையிலும், யுக்ரைன் மீதான மோதல்கள் நீடித்து வரும் நிலையிலும், ரஷ்யா நடத்திய அணுகுண்டு பரிசோதனை உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலவெற்றிவேல், இந்த அணு ஆயுத பயிற்சிகளுக்கும் ஒத்திகைகளுக்கும் என்ன காரணம் அப்படின்னு ரஷ்யா தரப்பிலிருந்து சொல்றாங்க. ராதா, உலகில் இரு பெரும் யுத்தங்கள் நடைபெற்று வருகின்றது. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. அதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஹிஸ்டே அமாஸ் போர் தற்போது இஸ்ரேலுக்கும் லெபனான் இஸ்ரேல் சிறிய போர் என்கிற அளவில் பரவும் அபாயம் இருப்பதாக ஐநாவே கவலை தெரிவித்துள்ள நிலையில், தற்போது உலகின் மிகப்பெரிய வல்லரசுகளில் ஒன்றான ரஷ்யா அணு ஆயுத சோதனையை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. நிலம் கடல் வான்வெளியாக பதிலடி கொடுக்கும் அணு ஆயுத தாக்குதலை வெற்றிகரமாக சோதித்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. ஏவுகணைகளின் சோதனை, சிலோ அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மற்றும் தூரத்தில் வீசும் விமானங்கள் மூலம், அதாவது நீர்மூழ்கி கப்பல் மற்றும் விமானம் மூலம் 2 வகையான சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி சோகு, ஆக்கிரமிப்பாளர்களின் அணு ஆயுத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒரு பாரிய அணுசக்தி தாக்குதலுக்கான ஒத்திகை வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்ததாக கூறியுள்ளார். ரஷ்யாவினுடைய அதிபர் விளாதிமிர் புதின் இந்த நிகழ்வை வந்து நேரடியாக கண்டுகளித்ததாக கூறப்படுகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மாதங்களுக்கு மேல ஆகிற நிலையில அணு ஆயுதங்கள் பயன்படுத்துவது குறித்தான ஒரு கலவையான ஒரு கேள்விகள் மேற்குலக நாடுகளால ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அணு ஆயுத சோதனை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ரஷ்யாவினுடைய அணு ஆயுத சோதனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு நிலத்தில் மட்டுமே சோதனை பட்டுள்ள நிலையில நிலம், நீர், வான் என மூன்று விதமான ஒரு ஊடகங்கள் மூலமாகவும் அணு ஆயுதம் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள இந்த பயிற்சி வீடியோல நீர்மூழ்கி கப்பல் மூலம் அணு ஆயுத சோதனை நடத்துவதும் அதை விளாதிமிர் புதின் வந்து நேரில் கண்டுகளிக்கும் அந்த காட்சிகளும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்யா வந்து நேரடியாக அணு ஆயுத சோதனைகளை நடத்த வேண்டுமா என்பதை பற்றி தான் பதில் சொல்ல தயாராக இல்லை என புதின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். மேலும் அமெரிக்காவினுடனான அதாவது அணு ஆயுத ஒப்பந்த அவர்களுடைய உடன்படிக்கையின்படி இனிமேல் அணு ஆயுத சோதனையை ஈடுபட மாட்டோம் என கையெழுத்திட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை தற்போது ரஷ்யா மீறி சோதனை நடத்தி வருவதாக மேற்குலக நாடுகள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே உலகத்துல வந்து பல்வேறு பகுதிகளில் இந்த போர்னால பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் மனித குலத்தை மிகவும் அழிவுக்கு உள்ளாக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஆயுத சோதனையை ரஷ்யா நிகழ்த்தியிருப்பது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராதா, ரஷ்யாவின் செயலால் உலக நாடுகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை.